இப்போ கொரோனா பரவல் வந்து சீனா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து மறுபடியும் வேகம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இந்திய அரசு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு என்ன அறிவுறுத்திருக்காங்க? கொரோனா பாதிப்பு என்பது 2019 இறுதியில் உலகில் தோன்றினாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 2020 மார்ச் திங்களில்தான் முதல் அந்த பாதிப்புக்குள்ளானவர் கண்டறியப்பட்டார். அந்த 2020 மார்ச் தொடக்கத்தில் முதல் பயனாளி கண்டறியப்பட்ட நிலையில் அந்த ஓரிலக்க எண் என்கின்ற வகையில் இருந்தது. இவர் தன்னோட கிராமத்தில் இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமாக பிசினஸ் பண்றாரு. கிராமத்தில் இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இது கடந்த 2 ஆண்டுகளில் படிப்படியாக 1:36,000 வரை உயர்ந்து சென்று இன்றைக்கு மீண்டும் அது ஓர் இலக்கத்திற்கு வந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தில் 7-8 பேர் மட்டுமே கொரோனா பாதிப்புக்குள்ளாகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், கடந்த 7-8 மாதங்களாக கொரோனா பாதிப்புக்கு உயிரிழப்பு இல்லாத நிலை என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தடுப்பூசி போடும் பணியை தமிழகத்தில் ஒரு இயக்கமாகவே மாற்றியதன் விளைவாக முதல் தவணை தடுப்பூசி 96% கடந்த நிலையிலும் 2வது தவணை தடுப்பூசி 92% தொடும் நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த 2 தவணை தடுப்பூசிகளும் மிக வெற்றிகரமாக 90% கடந்திருக்கிற நிலையில் மக்களுக்கான இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் 90% கடந்திருக்கிறது. எனவே கடந்த 6-7 மாதங்களாக இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்ட நிலையிலும் கூட தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கான உயிரிழப்பு என்பது இல்லாமலே இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு என்பது ஒமிக்ரானின் ஏதாவது ஒரு வகையாக இருந்தது. இவர் தன்னோட கிராமத்தில் இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமாக பிசினஸ் பண்றாரு. கிராமத்தில் இருந்து பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.